வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் செலண்டிங் எல்லாமே டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுட்பாலுக்குன்னு தனியா நம்ம வாட்ஸ்அப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் வந்து கரெக்டா சூஸ் பண்ணா நம்ம வின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ல வந்து கிளாசிக் மோட் இருக்கு, டியோ ஆப்ஷன் இருக்கு, குயின்டோ இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பைல இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 66 மீட்டர் 60 மீட்டர், ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா 74. ரொம்ப சின்ன கிரவுண்ட் தான், நீங்க மற்ற கிரவுண்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்ன கிரவுண்டு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், நல்லா கொஞ்சம் பொறுமையா விக்கெட் விடாம ஆடினாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வான்கடை ஸ்டேடியம் வந்து ஃபாஸ்ட் போலருக்கு ரொம்பவே வந்து சாதகமா இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்பின்னருக்கு. இப்போ ஒரு டீம்ல வந்து 5 bowlers இருக்காங்கன்னா கண்டிப்பா 4 main ஃபாஸ்ட் போலர் எடுத்துட்டு போவாங்க, ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த ரெண்டு மேட்சுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்ல அட்வான்டேஜா ஒரு இது புரியும். ஸோ இந்த வேர்ல்டு கப்ல ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் நடந்திருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பயங்கரமான ஸ்கோரு, டார்கெட் வந்து 400 அடிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 229 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கு. சொன்ன மாதிரி பாருங்க ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. 13 விக்கெட் ஃபர்ஸ்ட், ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட் தான். இங்கேயும் பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா 382 ரன் அடிச்சாங்க, பங்களாதேஷ் 233 தான் அடிச்சாங்க. அண்ட் இங்கேயும் பாருங்க ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, 12-3 அண்ட் 149 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. எந்த டீம் ஆனாலும் சரி மினிமம் பார்த்தீங்கன்னா 300+ அடிச்சாதான் இந்த பிச்சில் வின் பண்ண முடியும். செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து கொஞ்சம் பொறுமையா ஆனாங்க அப்படின்னா அவங்களாலையுமே 300 ரன் வந்து ஈஸியா அடிக்க முடியும் அப்படிங்கறதான் கமெண்ட்ரியிலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ஸ்கோர் வைஸா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா 25 மேட்ச் நடந்திருக்கு, அதுல 14 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 11 பேட்டிங் செகண்டும், 0-200 19, 200-249 9 இன்னிங்ஸும், 250-292 22 இன்னிங்ஸ், 300+ பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. ஹை ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க, அண்ட் லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் 115 ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா, ஸோ இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு ஸ்ரீலங்காவை கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 பேட்டிங் லைனை பிடிச்சிருக்காங்க. கில்லு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ். இந்த 6 பேட்டிங்ல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மஸ்ட் பிக்கு, விராட் கோலி மஸ்ட் பிக்கு. ஸோ ரெண்டு மஸ்ட் பிக் ஆப்ஷனை பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல இந்தியா வந்து 5 பேர் வச்சிருக்காங்க, ஜடேஜா, ஷமி, குல்தீப் யாதவ், சிராஜ், பும்ரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பும்ரா மஸ்ட் பிக்கு, சமயம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 மஸ்ட் பிக் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை கண்டிப்பா எடுத்துருங்க, விராட் கோலியும் சரி கண்டிப்பா எடுத்துருங்க, அதே மாதிரி சமியும் சரி பும்ராவும் சரி கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மீதி உள்ளதுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ல கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கில் வந்து இந்த ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே இந்தியாவுக்கு வந்து பெருசா இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து ட்ரம்ப் பிக்கா நீங்க வந்து சுப்மன் கில்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 3வது இம்பார்ட்டன்ட்ல நான் கில்ல ஆப்ஷனா கொடுக்கேன் பேட்டிங்ல, இல்ல அப்படின்னா நீங்க ஸ்ரேயஸ் ஐயரையுமே 3வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்கோர் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆவாரு. பட் என்னோட ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா மை ஆப்ஷன்ல இதுல வந்து கில்லு தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸ்ரேயஸ் ஐயரை வேணும்னா நீங்க கில்லுக்கு பதிலா சூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ல குல்தீப்பையும், 4வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜடேஜாவே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல விக்கெட் எடுக்காங்க ஸ்ரீலங்கால இருந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து 8 பிளேயர் சூஸ் பண்ணி ஸ்ரீலங்கால இருந்து 3 பிளேயர் சூஸ் பண்ணாலே 11 பிளேயர் ஆயிரும். அதனால கில்லு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா, ஷமி, குல்தீப் யாதவ், பும்ரா, இதுல ட்ரம்பிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒருவேளை இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ் சொதப்பிட்டாங்க, மதுசங்கா பால் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா
கேஎல் ராகுல் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா இருப்பாரு. சிராஜும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஏசியா கப் ஃபைனல்ல எப்படி ஸ்ரீலங்காவை போட்டு தள்ளாருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் நினைச்சீங்கன்னா சிராஜ் அண்ட் கேஎல் ராகுலுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய டீம் கூட அவங்களால பெருசா ஜொலிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓப்பனிங் ஆடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நிசன்காவும் கருணாத்தினேந்து தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. ஸோ ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நிசன்கா வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடுறாரு, எல்லா மேட்சுமே பாருங்க சூப்பரா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ல நீங்க சூஸ் பண்ணலாம். குஷால் மெண்டிஸும் ஓகே, ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாரு, லாஸ்ட் மேட்ச் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. சதிராவும் பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ மூணாவது இம்பார்ட்டன்ட். அண்ட் நாலாவது பாத்தீங்க அப்படின்னா மதுசங்கா, அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் தவிர மீது எல்லா மேட்சுமே சூப்பரா பவுல் பண்ண மதுசங்காக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேட்டிங் ஆப்ஷன் போனீங்கன்னா அசலன்கா, இல்ல பவுலிங் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ரஞ்சிதாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து சமீரா, ஸோ எடிட் பண்ணது மாறாம இருந்திருக்கு, ஸோ குழம்பிக்காதீங்க. ஸோ கருணத்தினே சமீரா. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிசன்கா வந்து நல்லா ஆடுறாரு நமக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். எப்படியும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் டீம் போட போறோம். ஸோ நான் வந்து பவுலர்ஸ் வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம மதுசங்காவை மட்டும் பிக் பண்ணிட்டு மீது எல்லாமே ஒரு மூணு நாலு பேட்ஸ்மேனை மட்டும் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ நிசன்கா, குஷால் மெண்டிஸ், சயம் விக்ரமா, அசலன்கா இவ்வளவு பேரோட நீங்க போனாலே போதும், ரொம்ப உட்காந்து அனலைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில்லி, ஸ்ரேயசிய, ஜடேஜா, ஷமி, குல்தீப் யாதவ், பும்ரா, குஷால் மெண்டிஸ், சயம் விக்ரமா, மதுசங்கா. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து அசலன்காவை பிக் பண்ணிக்கலாம், கருணத்தினை பிக் பண்ணிக்கலாம், நிசன்காவை பிக் பண்ணிக்கலாம். ஸோ யாரை வேணாலும் இந்த ஸ்ரேயசையர் இடத்துல பிக் பண்ணிக்கோங்க. பட் மினிமம் ஸ்ரேயசையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் ஆடுவாரு. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவார் அப்படிங்கிறதுனால நம்ம டாப் ஃபோர் எடுத்திருக்கோம். பவுலிங்கே பார்த்தீங்கன்னா நாலு பேர் எடுத்திருக்கோம் சிராஜை தவிர. ஸோ சிராஜ் ஒருவேளை ப்ரிஃபார்ம் பண்ணிட்டாருன்னா சோலி முடிஞ்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கில்ல வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் கூட கில் வந்து சொல்ற மாதிரி பெருசா ஒன்று ஒரு மேட்ச் கூட ஆடினது இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் பிச்சு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒருவேளை செஞ்சுரி போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை விராட் கோலியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை ரோஹித் சர்மா கூட ட்ரை பண்ணலாம். மூணு பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டீரியல். பும்ரா குல்தீப் யாதவ் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா, சிராஜி, குஷால் மெண்டிஸ், மதுசங்காவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, இன்னமும் பெட்டராக இருப்பாங்க அவங்களோட ரிசல்ட். ஸோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நண்பா. இந்தியா வெர்சஸ் இல்லைங்க ரொம்ப இது பண்ணலாம், ஏன்னா இந்தியா டீம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அவங்க இருக்கிற ஃபார்முக்கு ஸ்ரீலங்காவை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது, அதனால நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.